இன்பம் வர என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அறத்தான் வருவதே இன்பம். ஒருவன் இன்பம் பெறுகிறான் என்றால் இன்பம் வந்து இல்லற சுகமா இருக்கலாம், உணவில் சுகம், படுக்கையில் சுகம், வீட்டில் சுகம், இன்னும் அநேக சுகம் இருக்கலாம். அது வந்து அறநெறியால் வரணும். அதை விட்டு விட்டு வேறு வகையில் அந்த அறது இது இன்பம் பெற முடியாது. அப்படி முயற்சித்தால் நிச்சயமாக அது புகழும் இருக்காது, இன்பமும் இருக்காதுன்னா. இன்பம் அடைகிற இல்லற சுகம் அணிவிக்கிறான் என்றால் இல்லற சுகம் அணிவிப்பது அறநெறிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அறத்தான் ஒருவிதை இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. மற்ற எந்த வகையான இன்பங்களும் அறத்துக்கு அப்பாற்பட்ட அறநெறி இல்லாத இன்பங்கள் புறத்த முரண்பட்டது, இன்பமும் இல்லை, அதனால் புகழும் இல்லைன்னு சொல்லிட்டான். பத்தாவது பாடல் சுருக்கமாக சுட்டு போகிறோம். செயல்பாடதோறும் அறனே செய்து கொள்ள முயன்று செய்து கொள்ளத்தக்கது அறந்தான். செயற்பாள பால் என்பது செயற்பாள என்பது பகுதி, செய்து கொள்ள பான்மை என்று பொருள் போடும். செய்து கொள்ளத்தக்கது அறமே. செயற்பாளதோறும் அறனே ஒருவருக்கு உயர்பாளதோறும் பழியினான். செய்து கொள்ள ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் தினம் முயன்று விடாது அறத்தை செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பழி வரும்னா ஏயா பழி வரும்னா அவன் சொல்லுவான். நான் ஒரு சில பேர் 20-25 வயசில் செத்து போவான். திருமண ஆகி ஒரு குழந்தை இருக்கும்போது செத்து போவான். அநியாயமாக செத்து போயிட்டான், பாவம், அநியாயமாக செத்து போயிட்டான். பிள்ளைகளெல்லாம் கொண்டாட்டிப்பெல்லாம் விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. பழி வரும். அறம் செய்யாவிட்டால் அறியாமை சூழ்ந்து விடும். அறியாமை சூழ்ந்தவன் அராஜகம் செய்வான். பழி உள்ள வாழ்வு முயன்று செய்து கொள்ளத்தக்கது அறன் தான். அது செய்யாவிட்டால் பழி வரும், மீண்டும் பிறவி வரும், அல்லது பழி வரும். பழி இல்லாத வாழ்வு, பழி இல்லாத வாழ்வு மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவன் அறம் செய்து கொள்ள வேண்டும். அறம் செய்தால் சிறப்பறிவு உண்டாகும். அறம் செய்தால் நல்ல சிந்தனை உண்டாகும். புண்ணியம் செய்தால் நல்ல சிந்தனை உண்டாகும். புண்ணியம் செய்தால் பெருந்தன்மை உண்டாகும். புண்ணியம் செய்தால் அனுசரித்து செல்லுவான். புண்ணியம் செய்த மக்கள் மனைவியை குற்றத்தை பார்க்க மாட்டார்கள். அவள் நம்ம செய்த வேண பயன் ஏதோ தவறு செய்கிறாள், சரி, அது அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அதை புண்ணியம் செய்த மக்கள் மனைவியின் குற்றத்தை மன்னிப்பார்கள். அதே போல் புண்ணியம் செய்த மனைவியும் கணவன் செய்த குற்றத்தை மன்னிப்பாள். இல்லை என்றால் சிந்தித்து கொண்டே மனசு வருவாள். இதுவரையிலும் தண்டிக்கப்பட்டது மனைவியே தான். மனைவியால் கணவன் தண்டிக்கப்பட்டதாக இல்லை, ஒன்று இருக்கலாம். ஆனால் மனைவி கணவனால் மனைவி தண்டிக்கப்பட்டிருக்கிறாள். சந்தேகப்படுவான், அவள் வாசலில் வந்து நிற்க முடியாது. அப்படி என்னமோ கற்பனை, வாசலில் நிற்க முடியாது. உடனே சந்தேகப்படுவான், அவனை பாத்தியாம்மா, அவளுக்காக அவன் ஒரு உயர்ந்த மரபில் வந்தவளாக இருப்பான், இவன் அறவே கடுப்பையெல்லாம் இருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.